அம்மா உணவகத்தை மூட நினைத்தால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கூடிய விரைவில் மூடி விடுவார்கள். கஞ்சா வித்துனுக்குறாங்க விடியா திமுக ஆட்சியை, அதை தடுக்க உங்களுக்கு துப்பு கிடையாது. அம்மா பத்தி பேசவங்களாம் வெக்கமா இல்லையா? கருணாநிதிக்கு வேலை காட்டின அம்மா அம்மா உணவகத்தை எடுக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குதா எடுத்து பாரு. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kundrathur. For booking call 7825-806-806. சாப்பாடுக்குதான் மக்கள் கேக்குறாங்க. இதே கலைஞர் இறந்து போனா அப்ப எல்லாமே மூடிடுவீங்களா? கலைஞர் பேர்ல எவ்வளவோ செய்றீங்க, அதெல்லாம் அப்ப கலைஞர் தானே இல்ல, அதை வச்சு பேச மாட்டேங்கிறீங்க. அம்மா மட்டும் ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? அம்மா உணவகத்தை பத்தி பேசுறதுக்கோ அருகதையே கிடையாது. எதிர்காலத்துல பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும், ஆட்சியில் இருந்து அவங்க கவுக்கப்படுவாங்க. இதுதான் நடக்க போகுது. ஆர்எஸ் வரை வந்து அம்மாவே செத்து போயிட்டாங்க, அம்மா உணவு எதிர்க்கு கேள்வி கேட்டிருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்மா இறந்து போனாலும் அவங்களுடைய இது வந்து எல்லா மக்கள் பசியாரி ஏழைகள் அதிகமாக பயன்படுறாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இத்தனை பேர் வந்து அம்மா உணவகத்தை நம்பி காலையில் பசியாடுறாங்க. அந்த பசியை போக்குறது தான் அம்மா வந்து செயல்பாடு இந்த இதை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அம்மா போயிட்டாலும் அந்த இது இருக்கணும்ல, சாப்பாட்டுக்கு தானே மக்கள் கேட்குறாங்க, வேற எதுவும் கேட்கலையே அவங்க. இதே இது கலைஞர் இறந்து போனால் அப்போ எல்லாமே மூடிடுவீங்களா? எல்லாமே அந்த இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? ஒரு மக்களுக்கு வந்து உணவளிப்பது ரொம்ப அத்தியாவசியம், முக்கியமானது. அதுவே செயல்பாடு இல்லைன்னு சொல்லி பேசக்கூடாது. அது எப்படி அவர் பேசலாம்? அது அப்படி பேசக்கூடாது. அது அம்மா இறந்து போனால் எதுக்கு உணவகம்னு எப்படி கேட்கலாம்? அவர் ஆர்எஸ் பாரதி கூறிய கருத்து முற்றிலும் கண்டனத்துக்குரியது. அம்மா உணவு என்பது ஒவ்வொரு ஏழை விவசாயிகளை, கூலி தொழிலாளிகளை, அடிமட்ட மக்களை காலை மதியம் இரவு என மூன்று வேளையும் பசியை போக்கக்கூடிய ஒரு புனிதமான கோயிலாக இந்த தமிழ்நாட்டில் விளங்கக்கூடிய ஒரு விஷயம்தான், ஒரு அச்சய பாத்திரம்தான் அம்மா உணவகம். அம்மா சென்று விட்டார்கள், அம்மா உணவகம் எதற்கு சொல்லக்கூடிய ஆர்எஸ் பாரதி அவர்களே, உங்களை நாங்கள் கேள்வி கேட்கிறோம். கலைஞரே சென்று விட்டார்கள், எதற்கு கலைஞர் நூலகம், எதற்கு கலைஞர் பெயரில் பேருந்து நிலையம், எதற்கு கலைஞர் பெயரில் நடைபாதை, கலைஞர் பெயரில் பூங்கா, செம்மொழி பூங்கா எதற்கு, நூலகம் எதற்கு, இதெல்லாம் அதை எல்லாமே நீங்கள் நிறுத்தி விடலாமே. அம்மா உணவகம் தமிழ்நாட்டிலே செயல்படுத்தலாமா செயல்படுத்த வேண்டாம் என்ற ஒரு வாக்கெடுப்பை நடத்துங்கள். அது சமூக வலைதளம் ஆகாமல் கூட இருக்கட்டும், பொதுமக்களிடையே ஊர் ஊராக தெரு தெருவாக ஒரு வாக்குப்பெட்டியை வைத்து, நீங்கள் தான் வாக்குப்பெட்டிக்கு பெட்டியை திறப்பதிலே பெட்டியை மூடுவதிலும் மிக சிறந்த வல்லவர் அல்லவா? அதே போல் வாக்கெடுப்பு நடத்துங்கள். அம்மா உணவகத்தை மூடலாமா வேண்டாமா என்று அப்பொழுது தெரிந்து கொள்வீர்கள். அம்மா உணவகம் எப்படிப்பட்டது, எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ சிறப்பானது என்று மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறோம். அம்மா உணவகத்தை மூட நினைத்தால் உங்களை நீங்களே தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கூடிய விரைவில் மூடி விடுவார்கள் என்பது எங்களுடைய ஆழமான கண்டனமான கருத்தாகும். அம்மா வந்து நிறைய நல்ல திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அம்மா இல்லைனாலும் அம்மாவோட பேரோட எல்லா மக்களும் இருக்காங்க. பெண்களே இப்போ வந்து அம்மா வச்சு தான் எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ பிரசவ காசுல எனக்கு இன்னும் வரவே இல்லை. அம்மா இல்லைன்றனால தான் பிரசவ காசு இல்லை. ஆனால் நாங்கள் வந்து அம்மாவாக தான் எங்கள் பிள்ளையில முத கூட நாங்கள் நினைக்கிறோம். ஒரு ஒரு மோட்டிவும் வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா தான் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்புறம் அம்மாவே இல்லைனும் போது கலைஞர் இல்லாமல் தான் இருக்காரு. அவரோட பேனா இதுக்கு, பேனாவை தூக்கி கடற்கரை வைக்கிறீங்க, அதுக்கு சுற்றுச்சூழல் பாதிக்குது. அது மாதிரி இவ்வளோ பெரிய பாலம் கட்டுறாங்க, அந்த வேலையவே முடிக்கல. அதுக்குள்ளேயும் கலைஞர் நூற்றதும் அவ்வளோ பெருசாக திறந்துருக்கீங்க. ஆனால் நூற்றதும் தேவை படிப்புக்காண்டி, ஆனால் இவ்வளோ பெருசாக உடனே அதை மட்டும் திறந்தீங்க. கலைஞர் பேரில் எவ்வளவோ செய்கிறீங்க, அதெல்லாம் அப்புறம் கலைஞர் தானே இல்லை, அதை வச்சு பேச மாட்டேங்கிறீங்க. அம்மா மட்டும் ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? இதே தான் உங்களுக்கு வேலையா? நேற்று வந்து விமர்சனம் வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காருன்னா, அம்மாவே செத்து போயிட்டாங்க, அம்மாவே இருக்கு, அம்மா உணவுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் நான் கேள்வி கேட்குறேன், பேனா வைக்கிறதுக்கு சென்னையில் ரெடி பண்ணீங்க, அவர் செத்து போயிட்டார், கலைஞரே செத்து போயிட்டார், கலைஞருக்கு எதுக்கு பேனா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏழை எளிய மக்கள்லாம் 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கெலாம் சாப்பிட்டு அம்மா உணவகத்தில் வந்து உயிர் வாழ்ந்தாங்க. அந்த ரவை ஒரு நிங்கிதம் கூட கிடையாது. ஆர்எஸ் பாரதி வந்து மாணவரே பேசியிருக்காரு, இது மிகப்பெரிய தப்பு, கண்டிக்கக்கூடிய விஷயம். இன்னொன்று கண்டிக்க சொல்ல விரும்புகிறேன், தமிழ்நாடு முழுக்க பரவலாக கஞ்சா வித்துனுக்குறாங்க விடியா திமுக ஆட்சியை, அதை தடுக்க உங்களுக்கு துப்பு கிடையாது. நீங்கள் வந்து அம்மா ஆட்சியை பற்றி பேசுறவங்களாம் அருகதே கிடையாது. நீங்களாம் வந்து மூத்த அரசியல்வாதியாக தமிழ்நாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அம்மா பற்றி பேசுறவங்களாம் வெக்கமா இல்லையா? எவ்வளோ நல்ல நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க, 10 வருஷம் காலம் ஆண்டாங்க. இப்போ 10 வருஷத்தில் அவங்க முன் வச்ச திட்டங்களும், எடப்பாடியார் வச்ச திட்டங்களும் மக்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருந்தது. நீங்கள் ஏன்னா 5 வருஷமா வந்து இப்போ பண்ணுகிறீங்க, ஏன்னா ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா பாப்பம்மா? ஒன்றுமே கிடையாது, வேஸ்ட்டு. இந்த ஆட்சி நீங்க ஆடுறது டிஸ்மிஸ் பண்ணிட்டு போதும் சமம். இதெல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு தங்கி மாதிரி அவரு நம்மளை பொறுத்த வரைக்கும்
இந்த விடியா திமுக வந்து என்றைக்குமே வந்து மக்களுக்கு என்றைக்குமே நல்லது செய்யாதுன்றது இது ஒரு எடுத்துக்காட்டு. அவங்க இறந்தும் இன்னைக்கு மக்களுக்காக அன்றாட தேவை ஒரு வேளை உணவுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி மக்கள் கஷ்டப்படக்கூடாதுக்கு இந்த அம்மா உணவகம் திறந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? இது சரி, அம்மா போயிட்டாங்க, அம்மா உணவு மூடுன்றாங்க. கலைஞரே போயிட்டாரு, அவருக்கே நினை நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க அவர் பேரை வச்சு. எதனால் செய்யணும்? மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற எண்ணமே விடியா திமுகவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க செய்யவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கஞ்சா விற்கிறது, மது விற்கிறது, கள்ளசாராயம் வைத்து சாவரவங்களுக்கு பணம் கொடுக்கறது, இதுதான் தெரிஞ்சது விடியா திமுக அரசுக்கு. அவங்களுக்கு அம்மாவை பற்றி பேசுறதுக்கோ அம்மா உணவகத்தை பற்றி பேசுறதுக்கோ அருகதையே கிடையாது. அந்த ஆட்சியாளர்களுக்கு அருகதையே கிடையாது. இதை பற்றி பேசினாக்கா எதிர்காலத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும், ஆட்சியிலேருந்து அவங்க கவுக்கப்படுவாங்க. இதுதான் நடக்க போகுது. இப்போ அம்மா வந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அம்மா வந்து மக்களை விட்டு மறைய இல்லை, மக்கள் மனசில் இன்றைய வாழ்ந்துட்டுருக்காங்க. மக்கள் மனதில் அவங்களோட திட்டங்கள் இன்னொரு வாழ்ந்துட்டு இருக்குது. ஏழை மக்கள் வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அந்த தாலிக்கு தங்கத்தை திட்டு இந்த திமுக அரசு வந்து நிறுத்திட்டாங்க. கலைஞர் கூட தான் செத்துறாரு, அவருக்கே கலைஞருக்கு பேனா வைக்கிறாங்க, கலைஞர் நூற்றாண்டு வைக்கிறாங்க, கலைஞர் பேருந்து நிலை வைக்கிறாங்க. அவர் என்ன செஞ்சிட்டாரு? அவரு ஒரு குற்றவாளின்னு வந்து தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது திமுக ஆட்சி, அது கருணாநிதியோட ஆட்சி. புரியுதுங்களா? மாண்புமிகு புரட்சி திரை அம்மாவை பத்தி பேசுறதுக்கு ஆர்எஸ் பாரதிக்கு அருகதே இல்லை. கண்டனத்துக்குரிய விஷயமா பேசுறாரு இந்த ஆர்எஸ் பாரதி. தப்பான முறையில வந்து ஒரு கட்சியை அசிங்கப்படுத்த அம்மான்றது யாரு? கருணாநிதிக்கே வேலை காட்டின அம்மா சரிதானா? இவங்க கிட்ட போய் தேவையில்லாத எதுக்கு அந்தாலும் அந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு? அம்மா உணவகத்தை எடுக்கிறதுக்கு ஒன்று என்ன தகுதி இருக்குதா எடுத்துப்பாரு, அதனுடைய விளைவு என்ன சந்திப்புன்றத பாரு. ஆர்எஸ் பாரதி இந்த மாதிரி வார்த்தை இன்னொரு ட்ரிப் அவர் பேசுறாருன்னா அது அவருக்கு நல்லா இருக்காது. ஆர்எஸ் பாரதி அந்த அம்மாவே போனதுக்கு அப்புறம் இந்த உணவகம் வேணுமான்னு கேட்கிறாரு. அது மாதிரி எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ வந்து ஒரு திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அவங்க போயிட்டாங்கன்றதுக்காக அந்த திட்டங்களை நம்ம முடக்கிறோமான்னா முடக்கலையே. அந்த திட்டங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் வரும், இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரும். அம்மா செத்துட்டு அம்மா உணவு தேவைதானே. எப்படி இருந்தாலும் சாப்பிட வர்ற மக்கள் அவங்க இறந்துட்டா அவங்க கொடுத்த சாப்பாடு நினைச்சு தானே அவங்க சாப்பிட வர்றாங்க. அப்புறம் அதை எப்படி தப்புன்னு சொல்லுவாங்க? அதில் நியாயமே இல்லை. அவர் சொன்னது தப்புதான். மக்களால் தேர்வு செய்ய அரசு மக்களை உயர்த்தணும். அதுவும் உணவு தண்ணி மாதிரியான அத்தியாவசியங்களை குறைந்த விலைக்கு விற்கிறது நேரத்தை ரொம்ப தவறான விஷயம். அது வந்து வன்மமா கண்டிக்க வேண்டிய தகவல். நம்ம இவங்க வந்து அம்மா உணவகம் அந்த அம்மாவோட பேர் இருக்கிறதுனால மட்டும் தான் இவங்க கோபமா இருக்கா? அதுக்காக தான் அந்த அம்மா உணவகத்தி பேர் இருக்கிறதுனாலே அம்மா உணவகம் சரியா செயல்படலன்னு ஆர்எஸ் பாரதி பேசிட்டு இருக்காரு. இது எங்க இது கண்டிக்கத்தக்கமான ஒரு கண்டனத்துக்கான ஒரு வார்த்தை. இந்த மாதிரி அவர் பேசக்கூடாதுங்கிறத நாங்கள் சொல்றோம். அதான் அரசியல் ரீதியாக உங்களுக்கு வெறுப்புணர்வு இருக்குது என்பதற்காக அம்மா உணவகத்தை தட்டி கழிப்பது. இப்போ நீங்கள் ஆண்டுட்டு போயிடுவீங்க, அதன் பிறகு கலைஞர் போட்ட எல்லா திட்டங்களையும் அடுத்து வர்ற ஆட்சியாளர்கள் நீக்கினா நல்லா இருக்குமாது? மரியாதைக்குரிய ஆர்எஸ் பாரதி அவர்களுடைய கருத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றே நம்புகிறேன். ஆளுகின்ற தமிழக அரசு இந்த அருமையான திட்டத்தை கைவிடாது. அந்த திட்டத்தை மேலே மேலே நல்லாவே வச்சிருக்கலாங்க. அந்த அம்மா உணவகம்னா இன்னும் நம்ம நினைச்சீங்க